மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதனுக்கு ஜாமீன் வழங்க பாதிக்கப்பட்டவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், முழு விவரம். சென்னை மயிலாப்பூர்ல செயல்பட்டு வந்த அந்த தி மயிலாப்பூர் தி பர்மனன்ட் பண்டு நிதி நிறுவனத்துல முதலீடு செய்த கிட்டத்தட்ட 144 முதலீட்டாளர்களிடமிருந்து 24,50,00,000 ரூபாய் மோசடி செய்ததாக அந்நிறுவனத்தினுடைய இயக்குநரும் பாஜக கூட்டணி கட்சி தலைவருமான தேவநாத யாதவ் உள்ளிட்ட 3 பேரை வந்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வந்து அண்மையில கைது செய்தார்கள். இவர்கள் தாவல் கேட்டு தாக்கல் செய்த மனுதான் சென்னை சிறப்பு உயர் நீதிமன்றம், அதாவது உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறப்பு நீதிமன்றத்துல பொறுப்பு நீதிபதி மலர் வாலண்டினா முன்பு விசாரணை வந்தபோது அவர் தரப்புல வந்து என்ன வாதம் முன்வைக்கப்பட்டது என்றால், மோசடி எதுவும் செய்யவில்லை என்றும், அரசியல் ரீதியாக பழி வாங்கவும் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், முதலீட்டாளர்களுக்கு பணத்தை வட்டியுடன் திருப்பி தயாராக இருப்பதாகவும் என்பது வாதிடப்பட்டது. அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்த பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பு வைப்பீடுகள் வந்து உதிர்வடைந்ததும் தங்களுக்கு பணத்தை திருப்பி தரவில்லை என்றும், இந்த நிதி முறைகேடு தொடர்பாக காவல்துறை விசாரணை செய்ய வேண்டும் என்பதனால ஜாமீன் வழங்கக்கூடாது என்று கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அது மட்டுமில்ல, காவல்துறை தரப்புல அதாவது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் டி பாபு வந்து இந்த வழக்குல ஒரு நிறுவனம் உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது, ஒருவர் தலைமறைவாக இருக்கிறார் என்றும், 800க்கும் மேற்பட்ட புகார்கள் வந்துள்ளதாகவும், தினமும் புகார்கள் வந்து கொண்டே இருப்பதாகவும், விசாரணை ஆரம்ப கட்டத்திலே இருப்பதனால இந்த ஜாமீனை வழங்கக்கூடாது என்று கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வாதிட்டார். அனைத்து தரப்பு வாதங்களுக்கு கேட்ட நீதிபதிகள் அந்த வழக்கினுடைய ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை வந்து August 29 அறிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.